ஆக்சுவலி விக்ரம் படத்தோடைய ஆரம்ப புள்ளி எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடையதான். பத்திரிகையில ஒரு ஸ்பை த்ரில்லர் கதை எழுதுறாரு. இது கமல்ஹாசன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. விக்ரம்க்கு அப்புறம் என்னாச்சு, விக்ரம் என்ன பண்ணாரு, விக்ரம் என்ன ஆனாருன்னு சொல்லி பரபரப்பா மக்கள் எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையோட கிளைமேக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வெள்ளித்திரைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி எழுத்துல இருந்து தியேட்டருக்கு மக்களை கொண்டு வந்த ஒரு புள்ளி தான் வந்து விக்ரம் படம். இந்திய சர்க்காரோட ஏஜென்ட் பேரு விக்ரம். இந்த படத்தை ஆக்சுவலி இயக்க வேண்டியவர் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தான். சில பல காரணங்கள் காரணமாக இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கி இருப்பாரு. நான் பரமகுடி. ஐயோ ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன். விக்ரம் படம் ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படின்றதுனால விக்ரமோட கேரக்டர் சொல்றதுக்காக ஒரு டைட்டில் ட்ராக் எழுதப்பட்டிருக்கு. இந்த படத்திலயும் விக்ரம் டைட்டில் ட்ராக் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஏன்னா அவருடைய கேரக்டரை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. இந்தியாவில முதல் முதல்ல பாடல்களை கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டது விக்ரம் படத்துக்காக தான். விக்ரம் படத்துல உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க.